ஜஸ்வி சசகந்தின் மூலமாக இந்த மெய்ஞான பல்கலைக்கழகத்தின் யூடியூப் லைவ் சேனலில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து, சென்னை கீழ்ப்பாக்கத்திலிருந்து திருமதி ஸ்ரீமதி ரங்கநாதன் அம்மா அவர்களும், பாண்டிச்சேரியிலிருந்து திரு கல்யாணம் சார் அவர்களும், திருமதி ஜெயலட்சுமி கல்யாணம் அவர்களும் சந்நிதிக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய நேரடியான கேள்வி பதில் சத்சங்கம் தான் இன்னைக்கு லைவாக போக போகுது. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அனைவரும் இணைந்திருங்கள், உங்கள் உள்ளுக்குள் பொருந்தியிருங்கள். குருவரல் உங்கள் திருக்கரங்களை பிடித்து உள்ளுக்குள் அழைத்து சென்று உள்கடந்த நிலையில் உங்களை அறுதியிட்டு சுட்டி காமிக்கும் என்று கூறிக்கொள்கிறோம். நன்றி, அனைவரும் லைவில் சேர்ந்துருங்க. நன்றி. கேக்குறா கேள்வியா? ஓகே, கேள்வியா கேட்கணும்னா கேளுங்க. ஓ, நீங்க எதானே கேட்கணும்னா கேளுங்க. இது வந்தாலும் கேளுங்க, இல்லாட்டி நேரம் சப்ஜெக்டுக்கு போவோம். எங்கிருந்து வேணா சப்ஜெக்ட் போய்க்கலாம், சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். பகவானுடைய செயல்கள் எல்லாம் வந்து உள்ளது நடந்த செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வியக்கும்படியான ஒரு உண்மைகளை, ரகசியங்களை தங் வச்சுருக்கு ஒன்று ஒவ்வொரு செயலும். அதை வந்து இந்த பிரபஞ்சம் அறியாது, மனித சமுதாயம் அறியாதது. மகான்களே அந்த தன்மை அவ்வளோ நுட்பங்களை வந்து உணர்ந்தது இல்லை. அப்பே ஏற்பட்ட பொக்கிஷங்களை அது செயல்களில் லோட் பண்ணி கொடுத்துருக்கு நம்மளுக்கு. அதில் நம்ம உள்ளது நாற்பதில் ஏதான செயலை செயல் மூலமாக போவோம். உபதேச உந்தியார் கூட போகலாம். உபதேச உந்தியாரில் லயமும் நாசம் இரண்டாம் ஒடுக்க லயத்தில் உள்ளது எழும் உந்திப்பற, லயமடையிறது எழுந்திடும் உந்திப்பற, எழாது உரு மாய்ந்ததே உந்திப்பற. லயம் நாசம், லயம்னா என்ன? லயப்படுதல்னா என்ன? நம்மளே நம்மளுக்கு ஆறுதல் கூறிக்கொள்ளுது. ஒரு கூட்டமான நான் பாவங்களுக்கு மற்ற ஒரு கூட்டமான நான் பாவங்கள் உள்ளே இருந்தே பேசிக்கிறது. அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும். நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா கனவே வந்து நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள. ஏன்னா அது இவங்க இல்லையே அப்படின்னுட்டு விழிப்பு நிலை வாழ்பவன் வந்து அங்கே ஞாபகம் ஓட்டுவான், இவங்க இறந்து பண்ணவங்களாச்சே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். சந்தேக பார்வையோட அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம, இல்லையா? அப்போ வந்து அந்த கனவு நான் என்ன பண்ணோம், இல்லை இல்லை இருக்கார் இதுதான் சத்தியம் அப்படின்ட்டு தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்றணும் இல்லையா. நான் பாவம் வந்து அற்புதமான டைரக்டர், மாயாவி டைரக்டர், மாயத்தனம் அத்தனையும் தங்கிட்ட வச்சுட்டு இருக்கிற ஒரு டைரக்டர் நான் பாவம். அது வந்து என்ன பண்ணோம், இந்த செட்டு நிகழ்வுகளுக்கு கூட 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 பேசி 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 அது அப்படியே வந்து தன்மயமா அழுத்திடும். இது பேர் லயம்னு பேர். நம்ம ஆமா நான் பாவம் தான் அகத்த. இந்த ஃபேனை கொஞ்ச நேரம் போட்டே வைங்க, இல்லாட்டி அந்த ஃபேன் வைங்க. ஏன்னா வெளியில கிளைமேட் கொட்டுது போட்டுருக்கு, எனக்கு இங்க போட்டு காமிக்குது. சொல்லுங்க. நான் பாவம்ங்கிறது கனவுலையும் இருக்கு. ஆமா, நான் பாவம் தான் வந்து இந்த பிரபஞ்சமே. இந்த உண்மையை நீங்க நல்லா உணர்ந்தீங்கன்னா போறோம். நான் பாவம் உலகமாக எப்படி விரிகிறது, என் மூலமாக, அந்தந்த நான்கள் மூலமாக எப்படி விரிகிறது, இதுதான் முக்கியம். நீங்க வந்து கனவா இருக்கட்டும் நனவா இருக்கட்டும்ங்க,
உங்களுடைய எண்ணங்கள் வந்து உங்களுக்கு சத்தியம். அந்த எண்ணங்களை வெளிப்படுத்துவது உங்ககிட்ட புதஞ்சிருக்கிற உணர்ச்சிகள்ன்ற அனுபவித்தவர்கள், கரெக்டா? நானுடைய கிளஸ்டர் அது எப்படி வந்து தன்னகத்து எண்ணத்தெல்லாம் வச்சுருக்கு அப்படின்றத பார்ப்போமா. நான் பாவம், நான் பாவம்னா என்ன? ஜஸ்ட் ஒரு அனுபவம், ஒரு அனுபவிச்சவனா இப்ப நினைக்கிற ஒரு நினைப்பு, சாயந்தரம் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கு ஒரு பாவம். எங்க உணர்வுலேந்து வெளில வர்றது, வெளிப்படுறது வந்து தனிமையா தாமத்திரம் எழுந்துக்கிறது வெளில. இப்ப வந்து ஒரு கரு உருவாருதே, எத்தனையோ விந்துக்கள்ல ஒண்ணு வந்து எப்படியும் முனைப்போட கருமுட்டையோட சேர்றது இல்லை, அது விதிக்கப்பட்டிருந்தா தானே சேர முடியும். அது அது அந்த அந்த சேருமிடம் வந்து ஆன்மபொருள், சேருதுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த கரு உருவாகும் இடம் வந்து ஒரு விந்துவுக்கா இருக்கட்டும் கருமுட்டைக்கா இருக்கட்டும் எல்லாம் சூழ ஆன்மபொருளே அப்படி இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம மனித மனத்துல நிறைய உணர்ச்சிகள் தனித்தனி பாவமா, அதை பண்ணலாம், இங்க போகலாம், இதை பேசலாம், இதை நடத்திக்கலாம், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்ட்டு இந்த நானுக்கு வந்து பலம் கூட்டிக்கொண்டே இருக்கிறது நிறைய பாவங்கள், புரியுதுங்களா? இது வந்து பன்மை, புரியுதுங்களா? இங்கள்னு போட்டுங்க, நான் பாவங்கள். பாவங்களுடைய தொகு, நிறைய பாவங்கள் ஃபைல்ஸா இருக்குங்க, ஃபைல்ஸ், இதெல்லாம் தனித்தனி ஃபைல்ஸ். இது ஃபோல்டர் ஃபுல்லா, நான்ன்ற ஹெட்டிங்ல இருக்கிறது வந்து இது வந்து ஃபோல்டர். ஃபோல்டர்னா என்ன? அத்தனை ஃபைல்ஸினுடைய தொகுப்பு. நம்ம வந்து மனிதர்கள் முக்கியமா நான் பாவங்களினுடைய வெளிப்பாடு தான். அவங்களுடைய ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், எல்லாம் சகலமும் கரு உருவாறதுலேருந்து, புரியுதா? பாவங்கள் வந்து பிராணசக்தின்னு சொல்லப்படுற கருவா உருவாருது எது? பிராணசக்தி, சாரம், கரெக்டா? என்ன சொல்லுவா வேதத்துல? ரெண்டு விஷயங்கள், ரெண்டு தத்துவங்கள் ஒன்னா சேர்ந்ததுன்னா அங்க உயிர் ஜனிக்கிறதுன்னு. ஒண்ணு என்ன தெரியுமா? ஒண்ணு வந்து அன்னம், இன்னொன்னு வந்து பிராணசக்தி. பிராணசக்தினா என்ன? உயிர் சக்தி, உயிர்ப்பு திறன், பொறுமா. உயிர்ப்பு திறன், அன்னம்ன்றது சாப்பாடு, அன்னம்ன்றது சாப்பாடு, ஃபுட்டு, ஃபுட்டு. நான் அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள்னா உளுத்தம் பருப்பு, டபால் போட்டு வச்சிருக்கீங்க, அது ஃபுட்டு, வழக்கமா அது ஃபுட்டு. ஆனா அதுக்குள்ள பிராணசக்தி இருந்துட்டே இருக்கு. அது உளுத்தம் பருப்பாவே கண்டினியூ ஆகலாம், உபயோகப்படுத்தப்பட்டா உளுத்தம் பருப்பு இட்லிக்கு மாவா அரைபடும். உளுத்த உபயோகப்படாவிடில் என்னவா இருக்கும்? ஆறு மாசத்துல பிராணசக்தி என்ன பண்ணும்? அதுக்குள்ளேந்து தன்னுடைய அறிவு திறன் மூலமா வெளில வரும். பிராணசக்தின்னா நான் உயிர்ப்பு திறன். ஆனா இது எல்லாமுமே மயக்க நிலைகள். ஆன்மப்பொருள் வந்து ஆன்மப்பொருள், ஆன்மப்பொருளுக்கு மயக்கம் கிடையாது. அவன் மனிதன், இது வந்து வெறும் அன்னமே வந்து என்ன பண்றது? தன்கிட்ட இருக்கிற பிராணசக்தி மூலமா ஒரு புல்லை வந்து துளிர் விட வைக்கிறது. தரிசா மணற்பாங்கா இருந்த நிலத்துல அடியில் இருந்த விதைகள் ஒரு சொட்டு மழை பெஞ்ச உடனே அந்த புற்களை துளிர் விட வைக்கிறது எது? அது அது கீழே இருக்கிற பீஜங்கள் மாறி இருக்கு, பிளஸ் மணலினுடைய சக்தி, பிளஸ் ஈர சக்தி, பிளஸ் ஆகாய சக்தி, பிளஸ் உஷ்ண சக்தி, அஞ்சு விதமான பஞ்ச பூதங்கள் வந்து
பஞ்சபூதங்களையும் வந்து ஆன்ம பொருள் வந்து தன்னுடைய பிராணசக்தி, அப்ப ஆன்ம பொருள் தான் அத்தனை சக்தியும். ஆன்ம பொருள்ல அடிப்படையில் இருப்பது இச்சா சக்தி. அதாவது அது வந்து பாவங்களற்று இல்லை, அது ஆனா அது உணர்வு மயமா இருக்கு. அது வந்து பாவங்களா, பாவங்கள் வடிவம் எடுக்கணும்னா மேட்டரோட சேரணும், அன்னத்தோட சேரணும். அன்னமே உயிராருது. எங்க ஒரு விந்து, 500 கோடி விந்துல ஒரு விந்து தாங்க. ஆனா ஒரு ஜைஜாண்டிக்கா ஒரு பெரிய கற்ப கோடி வருஷத்தினுடைய கண்டினியூட்டியை எடுத்துக்கிட்டு ஒரு மனித குழந்தையா பிறக்குது. நம்மளுக்கெல்லாம் என்ன, இப்போ மனித சமுதாயத்துக்கே தெரிஞ்ச ஒரே பிறவின்னா என்னன்னு நினைச்சுப்பாங்க அவங்க, என்னைக்கு வந்து தாய் வயிற்றிலேருந்து வெளிப்படுறதோ அன்னைக்கு தான் பிறப்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பஞ்சபூத சேர்க்கையால கட்டப்பட்ட உயிர், பஞ்சபூதமும் அதுக்கு ஃபுட்டு பொறுமை பிராணசக்திக்கு. இந்த அன்னத்துல பஞ்சபூதம் இருக்கா இல்லையா? ஒரு ஒரு மணி உளுந்துல உஷ்ண சக்தி இருக்கு, காற்று சக்தி இருக்கு, நீர் சக்தி இருக்கு, மண் சக்தி இருக்கு, ஆகாஷ சக்தி இருக்கு, இருக்கா இல்லையா? அது சேர்ந்து அதோட வந்து ஆன்ம பொருளினுடைய இச்சா சக்தி சேரும் பொழுது பிராணசக்தியா மாறுறது. நான் வந்து நானா ஒரு மனிதன் பிறகு நானுன்னு நினப்பு மூலமாகவும் பேசுதல் மூலமாகவும் வாழ்க்கை மூலமாகவும் வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷனுக்கு முன்னாடி இருக்கிற பிறவி ரகசியத்துக்கு போறேன். புரியுதுங்களா? அடிப்படை பிறவி ரகசியத்துக்கு போறேன். பிரபஞ்சம் பூரா எப்படி இருக்கு? அன்னம் இருக்கு, மெட்டீரியல் இருக்கு, ஃபுட்டு இருக்கு, ஃபுட்டுக்குள்ளேயே பிராணசக்தி இருக்கு. அது ஜடமாவும் இருக்கலாம், உயிராகவும் மாறலாம். ஏன் இப்படி நடக்கணும்? ஏன் அதுக்குள்ள அந்த ரசவாதம் நடந்துட்டே இருக்கு? ஏன் வந்து அன்னம் வந்து உயிராருது, திருப்பி உயிர் வந்து மறைஞ்சு போகிறது, மறைஞ்சு பஸ்மமாக போகிறது, 5 பூதங்களில் கலக்கிறது, மெசேஜஸ் அந்த சக்திகள் ஒடுங்கிறது இல்லையா? ஒடுங்குறதா இல்லையா? நம்மக்கிட்ட எங்கே ஒடுங்குது? தூக்கத்தில் ஒடுங்குறோமே. எப்பேற்பட்ட மனிதனும் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியும் தினம் ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்லையே. 56 தேசத்தையும் அவர் ஆளட்டும் இல்லையா? எல்லாத்தையும் கடந்த நிலையில போய் ஒடுங்குறாரா இல்லையா? மெய்ஞானம் வந்து, மெய்ஞானம் வந்து பிறவின்னு சொன்னாலே அந்த ஆன்ம பொருள்லேருந்து அகந்த ஜனிக்கிறது தான் பிறவின்னு சொல்றது. நம்மளுடைய விஞ்ஞான பிரகாரம் பிறவின்னாலே என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? ஒரு குழந்தை வந்து வெளில வரும். ஈவன் மற்ற மிருகங்கள், 5 அறிவு மிருகங்கள் கூட நம்மளுக்கு சட்டை கிடையாது. அதெல்லாம் ஒரு பிறவியாகவே கன்சிடர் பண்ணதில்லை. என்னமோ மெக்கானிக்கல் பீயிங்ஸ் மாதிரி பார்த்துட்டே போவோம், ஜடப்பொருள் மாதிரி பார்த்துட்டு போவோம், உணர்ச்சி இல்லாமல் பார்த்துட்டு போவோம். அது ஒரு உயிர், உயிர் பொருள் அது, பரம்பொருளினுடைய அப்படியே ரெப்ளிக்கா அப்படின்ற பாவம்லாம் கூட, அந்த ஜீவகாருண்யம்லாம் கூட நம்மக்கிட்டேருந்து போயிடுது. ஏன்னா மெக்கனை, ஏன்னா அதை நடத்துவது மனித மனத்தை நடத்துவது கன்க்ளூஷன்ஸ் தானே. அகந்தை பாவம் வச்சுட்டு இருக்கிற கன்க்ளூஷன்ஸில் தானே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஸோ அது போட்ட கன்க்ளூஷன்ஸில் பிரபஞ்சத்தில் யாருமே இல்லை, இவனோட நான் தான் இருக்கு. கரெக்டா? ஆனா இந்த நானுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கு அடிப்படை ரகசிய தத்துவங்கள். எல்லாம் தத்துவம், தத்துவத்தை விஞ்ஞானம் பேசாது. பொருள்களை பத்திய தத்துவத்தை, பஞ்சபூதங்களை பத்திய தத்துவத்தை தான் விஞ்ஞானம் பேசும். எது? பௌதிக விஞ்ஞானம் இல்லையா? கடவுள் பாட்டுகளை தேடிட்டு இருக்கும், ஆட்டம புழக்கம், சப் ஆட்டமிக் பார்ட்டிகல்ஸ்க்கு போகும், குவாண்டம் பார்ட்டிகல்ஸ்க்கு போகும், குவாண்டம் இன்ஜினியரிங் பண்ணும், குவாண்டம் பிசிக்ஸ் பண்ணும், என்னென்னவோ பண்ணும். அப்புறம் மனிதனோட உச்சம் கலைகள், அவன் என்ன பண்ணுவான்? ராக ஆலாபனம் அப்படின்ட்டு இருப்பான், ஓவியம் வரைவான், நடிப்பான், இல்லாட்டி உடம்பு மூலமா எல்லாத்தையும் கலப்பான். எல்லாம் என்ன, வெளியில உருவமா கொண்டு அன்னமய கோஷாவாவே பிறந்த ஒரு குழந்தையிலேருந்து தான் இங்கே ஆரம்பிக்கிறது. பிறவின்னா என்ன நினச்சிருக்கோம்? இந்த பிறவி போகணுன்றது தான் பயப்படுறாங்க எல்லாரும். இது இங்கே இல்லை, இதனோட காரணம் எங்கேயோ இருக்கு, எங்கே இருக்கு? டீப்பாக இருக்கு.
நம்ம இந்த பிரபஞ்சத்துல இந்த அன்னமாகவும் இந்த பிராணசக்தியாகவும் இல்லாத தருணமே கிடையாது. நம்ம பார்க்கிற வெத்து ஆகாசம் மெய்ஞான பிரகாரம் உள்ளுக்குள்ள அத்தனை சக்தி மயமாகவும் இருக்குது. ஆகாசத்தில் தானே மீதி நான்கு சக்திகளும் இருக்கு. அடிப்படை சக்தி அதுதானே, ஆதார சக்தி எது? பிரபஞ்சத்தினுடைய ஆதாரம் எது? ஆகாயம், பெரிய உடல், எல்லையில்லாத உடல், கரெக்டா? இதுதான் அதனுடைய அடிப்படை சக்தி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மனிதனை பொறுத்த வரைக்கும் மனித சமுதாயம், மனித குலம், இந்த மனித குலத்துக்கு மெயின் ஃபோல்டராக இருப்பது, ஒவ்வொரு தனி மனிதன்கிட்டையும் ஃபோல்டராக இருப்பது சமுதாயம், சமுதாயமாக அவர்கள், புரியுதா? நாகரீகம் பெறுபவர்களாக. நாகரீகம்ன்றது என்ன? பாஷை மூலமாக, புத்தி மூலமாக, மனம் மூலமாக சமுதாயத்துக்கு உபதேசிச்சுட்டே இருக்கிறது, கரெக்டா? இப்போ நம்ம வாங்கின சொற்றொடர்கள் அத்தனையும், நம்ம கிட்ட இருக்கிற இரட்டை உணர்ச்சிகள் அத்தனையும் இதே குடும்பங்களில் நம்ம பிறந்து வாங்கினது, இதே சமுதாயத்தில் பிறந்து இல்லையா, இதே பூமியில் பெரிய மனித சமுதாயத்தில் எங்கெங்கேயோ பிறந்து அவங்க ஏற்கனவே இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது தவிர்க்கப்படணும், இது செய்யப்படணும், இது மேன்மை, இது கீழ்மை, இது தைரியம், இது பயம், இது திறன்கள், இது திறமையற்ற தன்மை, ஏமாளி அப்படின்னு பௌதீகத்தில் இது பெண்கள், இது ஆண்கள் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஏற்ற தாழ்வுகள், மதிப்பீடுகள். இதை தவிர நம்ம புத்திக்குள்ளேயோ நம்ம மனத்துக்குள்ளேயோ ஒலிக்கிற வார்த்தைகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு சொல்லுங்க? வெறுமனே இருந்த உளுத்தம் பருப்பு, வெறும் அன்னமா இருந்த உளுத்தம் பருப்பு, அதுக்குள்ளேயே மறைஞ்சிருந்த பிராணசக்திக்கு அது ஆட்படும் போது, அதாவது அது உணவு, உணவு சக்தி, உணவுன்ற தன்மையை தாண்டிய பிராணசக்தி இயங்கும் போது என்ன ஆயிடுறது? உயிராகவே மாறிடுறது, வண்டாவே மாறிடுறது, புரியுதா? அதே போல இங்கே நம்மளுடைய மனத்தை இப்பவே காமிக்க முடியாது, நம்ம தலையில மனம் இல்லை. மனம்ன்றது ஒரு மாதிரி ஒரு சூடு, நீங்க பாத்தீங்கன்னா, புரியுதா? ஒரு எண்ணங்கள் வருதுன்னா என்ன, அது வந்து உடம்புல வந்து ஏறின ஒரு சார்ஜ் மாதிரி, அது நினைப்பு மயமா இருக்குமா இல்லையா? அந்த நினைப்பு பீக்குக்கு போகும்போது பதட்டம் வருது உடம்புக்கு, உடம்புக்கு இருக்கம் வருது இல்லையா, நடக்கிறதா இல்லையா? ஸோ ஆனால் அதுதான் இவைகள். அந்த இடத்துல ஒரு எண்ணம் வரும்போது அந்த பீக்கு வரும்போது வந்து நடக்கும்போது என்னன்னு சொல்றீங்க இல்லையா, இந்த இடத்துல பாவம், நான் பாவம் தனி, நான் தனி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, இது வந்து ஃபைலு, இது ஃபோல்டரு. அவர் ஒரு எண்ணமா வரும்போது, ஒரு செயலுக்கு நான் ஆட்படும் போது நான் வந்து பாவமா இருக்கிற தன்மை பிளஸ் அது நானா எப்படி மாறுறது அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் மூலம் வச்சு சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், இங்க வந்து வெறும் ஒரு உளுத்தம் பருப்புங்க, ஒரு மணிங்க, ஆனா அதுக்குள்ள இருக்கிற பிராணசக்தியினுடைய அளவு. இப்ப நம்மளுடைய எண்ணம் பரபரப்பா ஆகுதுன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகுது? உடம்புலேருந்து வேத்து கூட்டுது, கரெக்டா? இல்லாட்டி பதட்டம் வருது, புரியுதா? திடீர்னு ஒரு பிடிக்காதவங்களை பற்றி ஒரு நினைப்பு, அவங்க நம்மளை நிர்பந்திக்கிற தன்மை, அந்த ஃபோன் கால், அந்த பேரை பார்த்த உடனே அவர் நாலு நாளாக தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு வச்சுங்க, ஏதோ ஒரு இதில் நீங்கள் கடன்பட்டிருக்கீங்க எதுக்கோ ஒன்று. அவன் ஆன உடனே என்ன ஆகும், நீங்கள் டீ குடிச்சுட்டு இருப்பீங்க, நாலு பேரோட பேசிட்டு இருப்பீங்க, ஃபோன் எடுத்து இப்படி பார்த்த உடனே உள்ளுக்குள்ளே அப்செட் ஆகிடுவீங்க, கரெக்டா? உள்ளுக்குள்ள தொடருவீங்களா? உள்ளுக்குள்ள பழைய குமரேசன் இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் கொடுக்குறேன்னு நீங்க கொடுத்த வாக்கு உங்களையே நிர்பந்திக்குது, இப்போ பதட்டப்பட வைக்கிறது, கரெக்டா? நீங்க சொல்லிட்டு நீங்க வாக்கு தவறிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் அவருக்கும் நடந்த டீலிங் பிரகாரம் மூணு நாள் முன்னாடி நீங்க அவருக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும், ஆனா மூணு நாளா போன் கால கூட நீங்க எடுக்கல, இப்ப நாலாவது நாள் ஃப்ரீயா எல்லாம் மறந்து போயிருக்கீங்க, புரியுதுங்களா? அப்படி மறந்து இருக்கிறது அது உளுத்தம் பருப்பா இருக்கிற தன்மை, பொறுமா? அப்படியே மறந்து இருக்கும், உளுத்தம் பருப்பாவே போயிடும், உளுத்தம் பருப்பாவே அழுகியே போயிடும், இல்லாட்டி சமையல் காயிடும். ஆனா அதுக்குள்ள எந்த உளுத்தம் பருப்பு வண்டாருதுன்னு யார் சொல்ல முடியும்? ஆனா அதுக்குள்ள அந்த சக்தி இருக்கு. எல்லாத்துக்குள்ளயும் ஆன்ம பொருள்,
இருப்பாகவும் அறிவாகவும் உணர்வாகவும் இருக்கிறது. இல்லாட்டி எப்படி உயிரோட்டம் வரும்? புரியுதா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக தான் உங்களை மறந்துருக்கீங்க. மறந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஃபோன் வரும்போது என்ன ஆகுது? இந்த பாவம், இந்த பாவம் என்ன பாவம்? நீங்கள் கடன்பட்ட பாவம். கடன்பட்ட பாவம் எதுக்கு இருக்க முடியும்? ஆள் இல்லாமையே அது இருக்க முடியும்? இருக்காது. ஐயோ, நம்ம கொடுக்குறோம் சொன்னோமே, நம்ம கொடுக்குறோம் சொன்னோமே, நாலாவது நாள் கூட இன்னும் ஃபோனை நம்ம எடுக்காமல் இருக்கோமே, இதோட 25 கால் வந்துடுச்சே அப்படின்னு எல்லாம் ரீகலெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது? உடம்பு எஃபெக்ட் பண்ணுது. உடம்பு எஃபெக்ட் பண்ணுதா இல்லையா? இதுதான், இதுதான் வந்து பாவம். பாவத்தை பிரிஞ்சு நான் இருக்காது, ஆனால் மறந்துருக்கும். ஒரு ஒரு சமயத்தில் ஒரு பாவம் தான் இருக்கும், ஆனால் ஒரு பாவத்திலேயே பிரபஞ்சமே இருக்கு. அதுக்கு தான் பெரிய ரவுண்ட் போட்டேன். ஒரே ஒரு நான் பாவம், இது வந்து ஒரே ஒரு நான் பாவம். அதுக்கு தான் நான் சொன்னேன், என்ன சாயந்தரம் வெளில போயிட்டு வரலாம், இது ஒரு பாவம், ஒருத்தருக்கு வந்திருக்கு, சாயந்தரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்திருக்குங்க. சாயந்தரம் வெளியில் போயிட்டு வரலான்னா அது யாருக்கு? நானுக்கு தானே. நம்ம வெளில போயிட்டு வரலாம். வெளியிலன்னா என்னது இது? வெளியில, புரியுதுங்களா? ஸோ அங்கே எல்லாம் மனத்தினுடைய மொத்த கூட்டமும் வெயிட்டிங் ஆகுது இல்லையா? வெளியிலன்றது உங்களுடைய நிறைய லிஸ்ட்டில் ஒன்று இருக்கும். ஆ, இந்த இடத்துக்கு போவோம், அதில் ஒரு ப்ரையாரிட்டி ஒன்று இருக்கும். இங்கே போனால் நல்லா நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும், நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும், அந்த நம்மளுக்கு பின்னாடி நிறைய வேல்யூஸ் இருக்கும். புரியுதா? அங்கே போனால் அவஸ்தப்பட்டதெல்லாம் இருக்கும், இங்கே போனால் வேறு விதமான மீடியாக்கர் இன்பம் அடைஞ்சதெல்லாம் இருக்கும். அதுக்குள்ளே பெஸ்ட்டுன்னு ஏதோ ஒன்றத்தை சூஸ் பண்ணி வச்சுக்கோம். இப்படி வந்து அது ஒரு கிளஸ்டர். கிளஸ்டர்னா ஒரு தொகுப்பு. ஒரு பாவத்துக்குள்ளேயே நிறைய உணர்ச்சிகள், புரியுதுங்களா? சாய்ஸ்ஃபுல்லாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நான் என்றைக்குமே மனித சமுதாயத்தினால் ஆராயப்படவில்லை. பகவானுடைய ஸ்லோகம் என்ன, செய்யுள் என்ன? நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்து, நான் இன்று என்று யாரும் நவில்வதில்லை. நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண். அவர் சொல்ற நான் பாவம் என்ன பாவம்? உடம்பு முழிச்சுக்கிறது கிடையாது. இருப்புலேருந்து வெளிப்படுற உணர்ச்சி பாவம், அகந்தை பாவம். ஆனால் இங்கே ஆன்மீகம் எப்படி போயிட்டு இருக்கு? வெளிக்கு ஓயாமல் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. வெளின்னா என்ன? உடம்பு பிறவி. உடம்பு பிறவி இல்லை, உடம்பு ஒரு ஊடகம், பிறவிக்கு ஒரு ஊடகம், அதுக்கு மனம் கூட ஊடகம். அப்படின்னா எது பிறக்கிறது? பிரபஞ்சத்திலேயே எது உதிக்கிறது? அகந்தை தான் உதிக்குது. ஏன் இப்படி பாடிடக்கூடாது? மனம் இன்று என்று நவிலாது உறக்கத்தும், மனம் இன்று என்று யாரும் நவில்வதில்லை. அப்படிலாம் ஏன் பாடியிருக்கக்கூடாது? சயின்ஸ் எங்க இருக்கு? விஞ்ஞானம் எங்க இருக்கு? மனம் ஒன்று எழுந்தபின் எல்லாம் எழும். மனத்துக்கும் மூலம் நான். பொய் அது வந்து பொய் உயிராகவே தன்னை தன்னுடைய பாவத்தை கன்வெர்ட் பண்ணி கூட கன்வெர்ட் செய்து கொள்ளக்கூடிய பவரை கொண்ட ஒரு மாயாசக்தி அது. எல்லா எண்ணத்துக்கும் முதல் எண்ணம் நான் சொல்றேன். அது ஏன் வந்து எல்லா எண்ணத்துக்கும் முதல் எண்ணம் சொல்றாருன்னா அது ஒரு பாவம். அதாவது வார்த்தையில நான், அதுக்கு நானுன்னு சொன்ன நானுன்ற ஒரு சொல் வந்து எண்ணமா சொல்லலாம், ஆனா அது அடிப்படையில் அது பாவமே. அந்த பாவம் வந்து மனத்தை உற்பத்தி பண்றது. அகந்த பாவம் எல்லாருக்கும் பிரைவேட்டா உலகம் இருக்குங்க, அதனாலதான் இதை போட்டேன் நான். ஒரு நான் பாவத்துல பிரபஞ்சமே இருக்கு. இந்த பிரபஞ்சம் திருப்பி எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த ஒரு நான் பாவத்தினுடைய பிரபஞ்சம் வந்து மனத்துல இருக்கு. எல்லாருக்கும் தனி மனம்,
தனி உலகம். சரிதா, ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தனி உலகம். அதனால தான் தனித்தனியா கருவுறுகிறார்கள். புரியுதுங்களா? எறும்பு மற்ற எறும்புகளுக்கு பிறப்பை கொடுத்ததுன்னா கூட அதெல்லாம் கூட தனித்தனி மனம், சகலமும் மனம். என்ன மனம்ன்றது? ஒரு மென்பொருள், சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். எப்படி வந்து இந்த ஐடியில் வந்து எப்படி சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்னு ப்ரோக்ராம்ஸில் பண்ணுறாங்களோ, ஹார்ட்வேர் தனி சாஃப்ட்வேர் தனி. உளுத்தம் பருப்பாக இருக்கும்போது அது ஹார்ட்வேர் மாதிரி இருக்கு, ஆனால் அதுக்குள்ளேயே சாஃப்ட்வேர் இருக்குது இறைவனோட படைப்பில். புரியுதா? ஆட்டோ பிறவின்றது அந்த பிராணசக்தியை வந்து மனசக்தியாக மாற்றி அன்னத்தை வண்டாக்குறது. இன்னொரு இடத்துல ஒரு தாயை கர்ப்பமுறை வைக்கிறது. இது அந்த குழந்தை கர்ப்பமுறை வைக்கிறது. அந்த குழந்தையினுடைய மனம், பிறக்க போகும் குழந்தையினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த வாசனைகளில் இப்படி இப்படி இருக்கணும், அப்படி இப்படி இருக்கணுன்ற அத்தனை இச்சாசக்தியும் பிராணசக்தியை உடலாக கருவாக மாற்றி நான் பாவத்தினுடைய கட்டளை கீழே மனம் வந்து உற்பத்தியாகுது. ஒரு கருவா உடல் எடுக்குது. கருவா உடல் எடுக்கும்போது அது தன்னுடைய உலகம்னாலே பிரபஞ்சமே அதனுடைய உலகம். மனம்ங்கிறது எண்ண கூட்டங்கள், எண்ண கூட்டங்கள். அதுக்கு வந்து நீங்க பிரிச்சிங்கன்னா ஆடியோ வீடியோ. திருப்பி மனம்ன்றது என்ன? வீடியோ பேசிக்கலாம், அனுபவங்கள் பிளஸ் ஆடியோ. இது எல்லாம் வந்து அனுபவங்கள். அனுபவித்த பாவங்களை நான் அகந்த தன் கீழே வச்சுருக்கு. ஸ்ட்ரோக் பண்ணுறது அது எப்படி வந்து காருக்கு வந்து இக்னிஷன் அப்படி திருகின உடனே ஸ்டார்ட் ஆகுறதோ, எப்படி பைக்குக்கு செல்ஃப் ஸ்டார்ட் அழுத்தினோடனே ஸ்டார்ட் ஆகுறதோ, அந்த மாதிரி நான் பாவம் வந்து எல்லாத்தையும் முடுக்கி விடுறது, என்ஜினையே முடுக்கி விடுறது. பிரபஞ்சம்ன்ற என்ஜினை தனி மனத்துக்குள்ளே முடுக்கி விடுறது. பொறுமை, மனம் வந்து பெரிய வண்டி இயங்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு அஞ்சு புலன் இருக்குது, அதுக்கு வீல்ஸ் இருக்குது, ஸ்டீரிங் இருக்குது, ஹேண்டில் பார் இருக்குது, ஹெட்லைட் இருக்குது, சீட் இருக்குது, பெட்ரோல் டேங்க் இருக்குது, ஃபியூல் இருக்குது, எல்லாம். அது உடம்பாக மாறுறது. புரியுதா? இந்த எண்ண கூட்டங்கள்லாம் வந்து பதிவுகள் சொல்கிறீங்களே ஐயா, அந்த பதிவுகள்லாம் எப்போ பதிவாகுது? பழைய பதிவுகள் தானே வருது, பழைய எண்ணங்கள் தானே வந்துட்டு இருக்கு. அந்த பழைய பதிவுகள்லாம் நம்மகிட்ட எப்போ பதிவாகுது? அதாவது நீங்க தனிச்சு நிக்க முடியாது, இதுல நீங்களே பதிவு. நீங்க உட்கார்ந்துக்கிட்டு வாங்க உங்களை கையெழுத்த போட்டு போங்க, உங்க பதிவு பண்ணிட்டு போங்க, உங்க அட்டெண்டன்ஸை கொடுத்துட்டு போங்க, நீங்க பதிச்சுக்கல, நீங்களே பதிவு. பதிவு பதிவுனுடைய ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆன்ம பொருளினுடைய டைரக்ட் பிராணசக்தியா நீங்க வந்து தனிமையா ஃபீல் பண்றீங்க. நீங்க தனிமையா ஃபீல் பண்ணும் பொழுதே பிரபஞ்சம் உங்களை சுற்றி உருவாகிக்கிட்டே நீங்களே வலை பின்னுவீங்க. அப்பேற்பட்ட சக்தி வந்து தனியாக ஒதுங்கின ஆன்ம பொருளினுடைய சக்திக்கு இயற்கையாக உண்டு. ஐயா, இந்த பதிவுகள் வந்து எப்படிங்க ஐயா நடக்குது? அந்த ஒரு 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 அனுபவங்கள்லேருந்து எப்படி அந்த பதிவுகளாக எப்படிங்க ஐயா மாறுது? பதிவுகள் எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இப்போ வந்து வேற ஒரு இதுக்கு போவோம். இந்த இதை வந்து டெம்பரரியாக நகர்த்தி வைப்போம். இப்போ அடுத்த படத்துக்கு போ. இப்போ வந்து இப்போ மொத்தம் திசை வா திசைகள்னு பார்த்தீங்கன்னா எத்தனை திசைகள்? எட்டு திசைகள், கரெக்டா? இந்த இப்போ வந்து இதையும் ஒரு ரவுண்ட் போடுறேன். இது வந்து ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது சவுத்து, இது நார்த். வெஸ்ட் நார்த், கரெக்டா? சரி, ஆஸ் இட் இஸ், இந்த கோடு இல்லைன்னா வெட்ட வெளியில இது நார்த், இதுவும் இல்லை, கரெக்டா? அப்படின்னா மைய புள்ளிக்கு தான் இவைகள் திசைகள், கரெக்டா? இந்த புள்ளிக்கு தானே? இதுதான் நான் பாவம். கரெக்டா?
கருதுபவனுக்கு தானேங்க, கருதுபவனுக்குள்ள தானே அந்த திசை. சரி, நீங்க ஈஸ்ட்ல இன்னைக்கு டோக்கியோக்கு போகலாம், நீங்க பெரிய பிசினஸ் ஜெயண்ட், புரியுதுங்களா? சும்மா அக்ராஸ் அ கண்டினென்ட் சர்வசாதாரமா சுற்றுவாரு. ஈஸ்டுக்கு போகலாம் அப்படின்னும் போது ஈஸ்ட்ல இந்த பக்கம் இருக்கு. இப்ப நான் பாவத்துக்கு, நான் பாவத்துக்கு ஈஸ்ட் இந்த பக்கம் தானே. சோ உங்களால ஈஸ்ட் உற்பத்தி ஆச்சா, ஈஸ்டால நீங்க உற்பத்தி ஆனீங்களா? உங்களால. சோ ஒதுங்கும் தன்மை, ஒரு உணர்ச்சியாக ஒதுங்கும் தன்மை என்ற ஒரு மாய விளையாட்டு ஆரம்பத்துல நடக்குது, புரியுதுங்களா? இப்ப வந்து இவைகள்லாம் என்ன, இது வந்து நேர்கோடு இப்படி வச்சிருந்தோம், அப்புறம் என்ன இருக்கு, இதுக்கும் இதுக்கும் நார்த் ஈஸ்ட், இது இது நார்த் வெஸ்ட். இதோ இந்த கோடு, இப்படி ஒரு கோடு போடுங்க, இப்படி ஒரு கோடு போடுங்க, இது நார்த் வெஸ்ட், இது சவுத் வெஸ்ட், இது சவுத் ஈஸ்ட் இல்லையா? இப்ப இந்த கோடுகளையும் எடுத்துருங்க, இங்க நான்பாவம் இருக்க முடியாது. ஆனா நான்பாவத்துல தான் அத்தனை திசைகள் இருக்கு. பகவானுடைய இதுவே அதுதான், நேர மையப்புள்ளிக்கு போ. இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் விளக்க முடியாது, இதெல்லாம் வந்து கற்பனை, அவைகள் மனத்து மனது மனமே இல்லை. கரெக்டா, மனத்தை அன்றி உலகம் உண்டோ? மைய புள்ளியில போய் நில்லு. எல்லா திசைகளும் யாருக்குங்க? அப்படின்னா என்ன, திசைகள் காண்பவனுக்குள் அடக்கம். உண்மையில இருக்கா, வெட்ட வெளியில உண்மையில இருக்கா சொல்லுங்க. ஒரு 10 கிலோமீட்டர் மேலேயே போயிட்டீங்க வச்சுங்க, என்ன திசை இருக்கு சொல்லுங்க? சூரிய வெளிச்சத்தை வச்சுதான் நீங்க திசைகள் பேசணும். வெட்டார வெளியிலே அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, அறுத்து விட்டுட்டாங்க உங்களை, ஏதோ ஒரு ஸ்பேஸ் சூட்டை போட்டு அறுத்து விட்டாங்க, அப்படியே வெட்டார நல்லா கான்சியஸா இருக்கீங்க வச்சுங்க. இப்ப என்ன திசையா திக்க, நான் திங்கிங்கே வராது இல்ல, இது ஞானமா? அகந்தையினோட வெளிப்பாடு தானே நார்த் ஈஸ்ட், அகந்தையினோட வெளிப்பாடு தானே ஈஸ்ட், நான் பாவத்தோட வெளிப்பாடு தானே ஈஸ்ட். இல்ல நாளைக்கு வந்து இதுக்கு போயிடலாம், நார்த் வெஸ்ட்க்கு போயிட்டு வரலாம், கனடாக்கு போயிட்டு வரலாம், இல்லாட்டி நார்தர்ன் போலுக்கு போயிட்டு வரலாம், இல்லாட்டி சவுத் ஈஸ்ட்ல மலேசியாவுக்கு போயிட்டு வரலாம், இல்லாட்டி டீப் டவுன் நியூசிலாண்டுக்கு போயிட்டு வரலாம். இதெல்லாம் பிறவியில வருது, மனத்துல வருது, அதை ஸ்ட்ரோக் பண்றது வந்து நான் பாவம். நானுடைய உருவை பார்த்து அடி, முடிஞ்சு போச்சு கதை, ஞானம்தான். எழுந்துண்ட ஒரு நான்பாவத்துக்கோசரம் மனம், மனம்ன்ற ஒரு பெரிய மாயாசக்தி வந்து அவன் மூலமா பிரபஞ்சத்தையே வச்சுக்கிட்டு, டோக்கியோவை வச்சுக்கிட்டு, அயர்லாண்டை வச்சுக்கிட்டு, நார்த் போல வச்சுக்கிட்டு, சவுத் போல வச்சுக்கிட்டு, எல்லா பாஷைகளையும் வச்சுக்கிட்டு, அங்கெல்லாம் நானுக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்கு, புரியுமா? மனமா உள்ள யோசனையான யோசனையோட ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்கான். ஒரு 500 கோடி ரூபாய் டெண்டர் ஒன்று பிடிக்கிறதுக்கோசரம் ஓமாட்டுக்கு பரபரப்பரப்பரன்னு போயிட்டு இருக்கான். அந்த வார்த்தைகள்லாம் என்ன, அப்படி போயிட்டு இருக்கிற ஆழ்ந்த வர்க்கத்தில் சென்டரே இல்லாமல் இருந்தாரா இல்லையா, பிரபஞ்சமே இல்லாமல் இருந்தாரா இல்லையா? பதியப்பட்ட பதிவுகளை நீக்கி பிரிவில்லாம ஈஸ்ட வச்சிருக்கோம், பிரிவில்லாம நார்த் ஈஸ்ட வச்சிருக்கோம், பிரிவில்லாம அஷ்ட திக்குகளையும் வச்சிருக்கணுமா இல்லையா? சிக்கன் டிடிச்சா இல்லையா? இப்ப எப்படி நீக்கும்? வைத்து கொண்டவன் கிட்ட தானங்க பதிவுகள் இருக்கு, அம்மயமா தானே நீங்க நிக்கிறீங்க.
அது ஏற்படாமையே இருக்க முடியும். ஏற்பட்ட பிறகு அதை நீக்கிக்கதான் ஏற்படுறது ஏற்படாதது இல்ல, யாருக்கு ஏற்படுறதுன்னு தான் ரொம்ப முக்கியம். நீங்க இன்னும் ஷிஃப்டையே நல்லா இன்னும் வாங்கிக்கணும். பகவானுடைய ஷிஃப்ட் வந்து ஃபாஸ்ட், இம்மிடியட், இம்மிடியட் ஞானம், ஒரே ஸ்ட்ரோக். எங்க யாருக்குப்பா இவ்வளவு திக்கு? இத போய் நீங்க நார்த் ஈஸ்ட நீக்க முடியுமா? ஏன்னா நார்த் ஈஸ்டா மாறி இருக்கான், அவன் மாறிட்டீங்க. சோ மாறினவன் அவன் யாருக்கு நார்த் ஈஸ்ட்? அவனுடைய மூலம் என்ன? இப்போ வந்து நான் இங்க இதை எடுத்துட்டேன்னா, இப்ப இதை நடுவு அழிச்சிட்டேன் வச்சுங்க, இப்ப வெறும் அழிக்கல, அழிக்காம இங்க ஒரு குட்டி ரவுண்ட் போடுறேன், இந்த மைய புள்ளி இல்லைன்னு வச்சுங்க, இதுகளுக்கெல்லாம் ரெலவன்ஸ் இருக்கா? இத போய் அழிப்பீங்களா, இதை நிற்க வைங்களா? புரியுதா? இல்லாமே யாருக்கோ இல்லை, எண்ணம் இருந்தாலும் யாருக்கோ காட்சியா, ஐயோ அன்னைக்கு எப்படி மோசமா நடந்துருந்தாங்க அப்படின்னு ஒரு காட்சியா ஃபீல் பண்ணாலும் அதுவும் யாருக்கோ, கருணையா நடந்ததுனாலும் அதுவும் யாருக்கோ, பற்றுக்களா இருந்தாலும் அதுவும் யாருக்கோ, அருமை பெருமைகளா இருந்தாலும் அதுவும் யாருக்கோ, ஆணா இருந்தாலும் அதுவும் யாருக்கோ, உடைமைகளா இருந்தாலும் அதுவும் யாருக்கோ, எல்லாம் யாருக்கோ எவருக்கோ. இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது என்ன முடிஞ்சு போச்சா இல்லையா? அதுதானே அடையப்பட்ட ஸ்திதி. அப்படின்னா நம்ம மனத்துக்குள்ளதானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஒரே சத்தம் எங்க இருந்து வருது? ஐயோ 8 மணி நேரம் ஆகிடுமா ஃபிளைட்டு, லிங்க் ஃபிளைட் இல்லையாமே, அது இல்லையாமே, இது இல்லையாமே, இன்னைக்கு நைட்டு போய் சேர முடியாதாமே டோக்கியோக்கு. அப்படிலாம் யாருக்கு பதட்டம், யாருக்கு டெஸ்டினேஷன்? ஒண்ணு என் டெஸ்டினேஷனே இல்லையே உள்ள மனத்துல, எங்க ஆரம்பம் இருக்கு, நடுப்புள்ளி எங்க இருக்கு மனத்துல? ஆனா எல்லா இடத்துலயும் புள்ளி மயமா இருக்கோமா இல்லையா? அப்படி புள்ளி மயமா இருக்க செய்வது நான் பாவம், மனமாக இருக்க செய்வது நான் பாவம். உலகத்தைய மனத்தோட சொல்லிவிடுறாரு, புரியுதா? உங்களோட மனம்தான் உங்களோட உலகம், உங்க உலகம் வேற, அவரோட உலகம் வேற, அவரோட உலகம் வேற, உங்களோட உலகம் வேற, என்னுடைய உலகம் வேற. அது வந்து பௌதீகத்தோட சம்பந்தப்பட்டது, புரியுதா? பௌதிகம் தானே ஆடியோ வீடியோவோட கிளியரா எல்லாத்துக்கும் வந்து பரிமாணம் இருக்கு, அளவுகோள்கள் இருக்கு, புரியுதா? அவருக்கு கான்டினென்ட்டையே சுத்திட்டு வந்தவருக்கு சர்வசாதாரணமா தெரியும் இல்லையா, டோக்கியோக்கு இப்படி போய் எப்படி போனா அந்த ஃபிளைட்டு சீக்கிரம் போயிடுவான், அவன் 5 ஹவர்ஸில் போயிடுவான் அப்படின்னு எல்லாத்துக்கும் பரிமாண அளவில் அந்த எண்ணத்துக்கு பின்னாடி, அந்த உணர்ச்சிக்கு பின்னாடி, அந்த நான்பாவத்துக்கு பின்னாடி, எல்லாத்துக்கு பின்னாடியும் அளவுகோல்கள் இருக்குமா இல்லையா? ஸோ அளவுகோல்களாக இருக்கிற நான்பாவமே வந்து நீ யாருப்பான்னு பார்க்கறதா, இல்லாட்டி ஒன்று ஒன்றா போய் டைரக்ஷன் எல்லாம் உலகத்தில் எல்லாம் எல்லாத்தையும் போய் இல்லாமல் பண்ண முடியுமா? இவன் தானே பொய்யன். அங்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவன் ஞானம் அடைய வேண்டும்ன்றது கூட நினைப்பு கிடையாது. ஞானம் அடைய விழைபவன் எவன்? ஞானம் தேடி இருக்கிறவன் யார்? அது என்ன புள்ளி வந்து இயங்கிட்டே இருக்கு? அது என்ன ஒரு மனத்துக்குள்ள ஒரு தொழிலா? அது மனம் வந்து ஒரு இயந்திரம், இயந்திரம், தொழில்படும் இயந்திரம். சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சுவிச் ஆன் பண்ண உடனே அந்த ப்ரோக்ராம் விரியறது இல்லை அதே இடத்துல. அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து நம்ம உணர்ச்சியிலேயே அப்படியே உலகம் விரியுறது. இப்போ அவர் கேட்டாரே, நான் பாவம் எப்படி? நான் பாவம் ஒரே ஒரு நான் பாவம், சாயந்தரம் வெளில போயிட்டு வரலாம், வெளியிலன்றது உங்களுடைய மனத்துல நீங்களா ஏற்படுத்தி கொண்ட நிறைய உடல்கள், கரெக்டா? ஒரு பரிமாணம் கொண்ட டிஸ்டன்ஸ், கரெக்டா? நீங்க வெளில போயிட்டு வரலான்றது ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருக்கலாம், கோயிலுக்கு போயிட்டு வரலான் இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு ஏரியோ ஏதாவது பீச்சோ போயிட்டு வரலான் இருக்கலாம், 5 கிலோமீட்டர்ல இருக்கிறது. ஸோ அதெல்லாம் அந்த அளவெல்லாம் வச்சுட்டு நான் பாவம் கிளியர் கட்டா உட்கார்ந்து இருக்கிற நான் பாவத்தை எப்படி நீக்குவீர்கள்?
அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு இந்த மனம்ன்ற ஒரு பெரிசா அது வந்து ரெண்டு சைடும் பேசும், புரியுதா? ரெண்டு சைடும் பேசும். இல்லை இல்லை இல்லை, பீச்சுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு உங்கள் குழந்தை சொல்கிற மாதிரி, இல்லாட்டி உங்களுக்குள்ளேயே வரும், ஆனால் அங்கே போனால் லேட் ஆகிடும், இங்கே போகிறது தான் பெட்டரு, இங்கே போகிறது தான் பெட்டரு, இதுதான் நல்லாயிருக்கும், அதை விட இது நல்லது, இதை விட அது நல்லாயிருக்கும், அப்படி இப்படி இப்படின்னு ஏற்றத்தாழ்வுகளோட இது எல்லாம் இதனுடைய செயல்கள். இதை தவிர வெளியில் உலகமே இருக்கா அப்படின்றது மனத்தை பற்றி விசாரிக்கும் பொழுது சொல்கிறாரு. ஆனால் அவருடைய மூல இதுவே என்ன, மையப்புள்ளியே என்ன, தன்னை அறிதல், ஆன்மஞானம், உணருதல், மெய்ப்பொருள், இறைநிலை, அதுக்கெல்லாம் அவருடைய அவருடையன்றது அவர் இல்லை, அப்பேற்பட்ட மெய்ஞானியாக வந்து அறுதிட்டு கொடுத்துருக்கார். என்ன கொடுத்துருக்கார்? நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தில், எல்லாத்துக்கும் மையப்புள்ளி நான் தான். ஆக்சுவலாக மனிதன் தான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கே வந்து நல்ல செழுமையாக வழிகாட்ட முடியும். அவன் வந்து ஆன்மஞானி ஆனான்னா அப்பேற்பட்ட மற்ற உயிரினங்கள்லேருந்து பிரபஞ்சத்தையே அதனுடைய போக்கை உணர்ந்தவனே அவன் தான். ஒரு உளுத்தம்பருப்பே தன்கிட்ட பிராணசக்தியை வச்சுக்கிட்டு வண்டாதுன்னு சொல்ற அளவுக்கு மெய்ஞானம் இருக்குன்னா இதை விட அங்க என்ன ஞானம் இருந்துட போறது? விஞ்ஞானத்துல கேட்கிறேன், அது எப்படி கவலைகரம் பண்ணி இவனோட புத்திசாலித்தனம், விஞ்ஞானியுடைய புத்திசாலித்தனம் யார்கிட்ட போய் மாட்டோம்? ஏதோ ஒரு ஆளுமை கொண்டவன் கிட்ட போய் மாட்டோம். அவன் என்ன பண்ணுவான்? இது பூரா நம்ம பேட்டர்ன் பண்ணி வச்சுப்போம். எவன் வேணும்னாலும் இந்த உலகத்துல நம்ம கிட்ட இருந்தா வாங்கணும், வா கரை காசக்கரை காசை கண்டுபிடிச்சிட்டான், கரெக்டா? நம்ம எல்லாருமே எதனால் இடைப்படப்படுகிறோம்? பணத்தால தானே, கரெக்டா? என்ன வார்த்தை இவர், என்ன கூட்டம் வருது, எவ்வளோ டர்ன் ஓவர் இந்த ஆசிரமத்துக்கு, கரெக்டா? எவ்வளோ ஃபீஸ், ஃபீஸ் நிறையா கொடுத்தா நிறையா இருக்கும் போல் இருக்காங்க, புரியுதா? ஒன்றுமே இருக்காது. அப்படி தானே உலகம் பூரா இதால, அது ஒரு ஒரு அது எல்லாமே கண்டுபிடிப்பு தானே. மனித மூளை வந்து ரொம்ப சாத்துரியமா எல்லா மொத்த மனிதர்களையும் பேரம் பேசப்பட்ட வச்சா இல்லையா, கரெக்டா? நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, நீ எங்க வேலை பண்ற, அதை வச்சு இடம் போடுறது, புரியுதா? தகுதிகளையும் திறமைகளையும் பணம் சம்பாதிக்கும் இதையும் அத்தோட தானே கம்ப்ளீட் இது. அதை வந்து நம்ம நம்ம ஆளுபவர்கள் அப்படி இதுவாக்கிட்டாங்க, பணத்துக்கு அடிமையாக்கி நம்மளுக்கும் அந்த டேஸ்ட் எல்லாம் இருக்குதுல, ஜென்மங்கள் தோறும் அதெல்லாம் வேற வருது, புரியுதா? நான் பாவத்துக்குள்ள அதெல்லாம் இருக்கு. அரை மணி நேரத்தில் போறது, எந்த டிரான்ஸ்போர்ட்ல போறது, சாயந்தரம் போற வாக்கிங்க இல்லாட்டி சாயந்தரம் போற அவுட்டிங்க, எவ்வளோ காசு கம்மியா போறது, யாராவது ஊசியில் அழிச்சின் போவாங்களா, அவங்கள ஏதாவது சாதுரியமா இது பண்ணலாமா, அப்படி இப்படின்னு எல்லா விதத்திலும் எல்லாத்துக்கு பின்னாடியும் எல்லா ஃபேக்டர்ஸும் ஒர்க் பண்றதா இல்லையா? ஒரு நான் பாவத்தில் நான் பாவத்து கீழே இருக்கிற மனம்ன்ற தனி உலகமாக தன்னை பாவித்து கொண்டிருக்கிற இந்த மனம், அதுக்குள்ள தானே எல்லாரும் அருமை பெருமைகள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனாலதான் பகவானுடைய நேரடியான மார்க்கமா என்னது, இந்த நேரடியா இதை பாரு, இது உருவாகிற விதத்தை பார்த்தேன்னா அதுக்கு பின்னாடி மூலமா இருக்கிறது வந்து இதுக்கு இருப்பே இல்லைன்னு தெரியும். ஏன்னா எந்த பாவத்தை பார்த்தாலும் நீங்க போயிட்டு வரலான்னா யாருக்கு எங்க போயிட்டு அவன் வந்து மனத்து மூலமா என்ன அடைய போறான், புத்தி மூலமா, அந்த தனி இச்சை மூலமா, அசை மூலமா என்ன அடைய போறான், கண்ணு மூலமா என்ன அடைய போறான், காது மூலமா என்ன அடைய போறான், என்ன என்டர்டெயின், அது என்ன இன்பம், யார் அடையும் இன்பம் அப்படின்னு அந்த யாருக்குன்ற ஒரே கேள்வியில மையப்புள்ளியை தூக்குறாரு அவரு. மையப்புள்ளியை தூக்கும் போது என்ன ஆகுது அந்த இடத்துல, இப்ப இந்த இடத்துல இதை எடுத்த உடனே என்ன ஆகுது, வெறும் பூமி இல்லை, நார்த்து சவுத்து அப்படின்னு பூமின்னு சொல்லப்படுற இந்த எர்த்தது மாத்திரம் இல்லை, ஆகாசமே இன்ஃபினிட்டியே வந்து நிக்கிறதா இல்லையா? அந்த உணர்வு என்ன உணர்வு, அதுலேருந்து தானே நீ மையப்புள்ளி எடுத்துக்கிற, பொசிஷன் எடுத்துக்கிற. உன் பொசிஷன் ஹோப்லெஸ் பொசிஷன், டிஸ்பொசிஷன், பொசிஷனே இல்லை அது, இட் ஹாஸ் டு பி டிஸ்போஸ்ட். அதை தூக்கு முதல்ல, அகந்தை ஒரு வழி,
நான் பாவத்தினுடைய உருவை பார்த்து என்ன அழிஞ்சு போயிடும், யாருக்கு எங்க போகணும்? இது உடனே வந்து உலகத்தை பொய்யாக்குறதுக்கும் எதுக்கும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ எவன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனை எங்க போய் தேடுவீங்க? வெள்ளியா போய் தேடுவீங்க? மற்றவங்க கிட்டே போய் தேடுவீங்க? ஒரு சகஜமான வேட்கை அது, புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் யாருவா? இங்க ஆரம்பிப்போம்ப்பா கதைய. அப்படின்னு தாபம் கொண்ட உள்ளத்துக்கு விறுவிறு விறுவிறுன்னு ஃபாஸ்டஸ்ட் வே இமீடியட். இதுதான் வந்து நான் பாவம் தன்னை வந்து ஒரு வண்டாக மாற்றிக்கொள்ளும் விதம். நான் பாவம் ஒரு வண்ணத்து பூச்சி கூட்டுப்புழு குளவியாக மாறி வண்ணத்து பூச்சியாக மாறும் விதம், பிரபஞ்சமாக மாறும் விதம். அதுக்கப்புறம் உடல் தானே அது, புரியுதா? வண்டு என்ன பண்ண போகுது? அதே உளுத்தம் பருப்பில் ஏறி ஏறி அதே உளுத்தம் பருப்பை சாட்டுன்னு இருக்க போகுது. தானே உளுத்தம் பருப்புலேருந்து வந்தோன்றது தெரியாம இப்படி தான் நம்மளே ஆன்ம பொருள் நம்ம தெரியாம நம்ம என்ன பண்ணுறோம்? ஆன்ம பொருளை நார்த் ஈஸ்டில் இருக்கா, ஈஸ்டில் இருக்கா, வெஸ்டில் இருக்கா, அதுக்கு அதெல்லாம் வந்து தனி ஆங்கிள் எடுத்து திருப்பி ஆன்ம பொருளை பற்றியே இந்த உலகம் என்ன பண்ணுறது? அதுலேருந்து தான் சகலவுமே இருக்கு, பிரிய விடாமல் வச்சுட்டு இருக்குது. அதையே அந்நியப்படுத்தி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. வருமா நீங்கள் இதை கேட்கலாம். இந்த நான் எழும் இடத்தில் நாடியவாறு இருத்தல்ங்கிறதும் இப்ப நான் யாருக்குங்கிறது பாக்குறதும் ரெண்டும் ஒண்ணுதான். அதான் அந்த பாட்டுல வருது இல்ல, இன்னொன்னு எழும்பும் மகந்தை, மகந்தைன்னா நான் பாவம், எழும்பும் மகந்தை எழும் இடத்தை, எழும் இடத்தை அந்த இடம். இங்க வந்து ஈஸ்டுக்கு போகணுன்றவன், வெஸ்ட்டுக்கு போகணுன்றவன், ரெண்டே நாளில் மொத்த கான்டினென்ட்டையும் சுற்றிட்டு 500 கோடியை சம்பாதிச்சுட்டு வரணும்னு பேராசப்படுற அந்த மன உணர்ச்சி யாருக்கு? அந்த உலகமும் யாருக்கு? மன உணர்ச்சி தான் உலகம், உலகத்தை விசாரிக்க வேண்டாம். மன உணர்ச்சி யாருக்கு? அந்த இடம், அது எழும் இடம், அந்த பேராசை எழும் இடம். ஈவன் ஆன்ம ஞானம் அடைய விரும்பும் ஒருவன் இருக்கான் வச்சுக்கோ, நீ வந்து எங்க நடந்து போய் உள்ள எங்க நடந்து எதை அடைய போற? ஃபர்ஸ்ட் இப்ப நீயே இன்ட்ரன்ஸ் கரெக்டா? அதான் அவர் சொல்றாரு, எழும்பும் அகந்தை, அதாவது அகந்த எழும்பிக்கிட்டே இருக்கான். எழும்பிக்கிட்டே இருக்குன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தானே எழும்புது, அது எழுமிடம். எழும்பும் அகந்தை எழுமிடத்தை, எழுந்து கொள்ளும் இடத்தை. நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல், நீரில் விழுந்த நீர்ல ஒரு வாட்ச் விழுந்துடுத்து, இல்லாட்டி வேற ஏதானும் ஒரு பெரிய பெரிய இவ்வளவு பெரிய வைரக்கல் விழுந்துடுத்து, நல்லா பட 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 உள்ளேன்றால் அடிக்குது. அவனுக்கு வேற எதுவும் பிரஜையில இருக்காது இல்ல, அதையே நோக்கி போவான்ல. எழும் இடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல். ஏன் நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல்ன்றார்? அடுத்த லைன்ல அதுக்கும் பதில் சொல்றாரு, பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே, உள்ள வந்து எண்ணங்கள் இருக்கக்கூடாது, மனம் இருக்கக்கூடாது. இப்ப வந்து இந்த டைரக்ஷன்ஸையும் உருவாக்கி வச்சிருக்கோம், மொத்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கி வச்சிருக்கோம், அதுல ஏகப்பட்ட நான் பாவங்களா உள்ள மனம் பேசிக்கிட்டே இருக்கு. நான் பாவத்துக்கோசரம் மனம் வந்து ஓயாத பல விதங்கள்ல, ஒரு சாயந்தரம் வெளில போயிட்டு வரலான்றதுக்குள்ள இவ்வளோ உணர்ச்சிகள் இருக்கு, வருமா? இவ்வளோ எடைப்போடுதல்கள் இருக்கு, பணத்தில் எடைப்போடுதல்கள், டைம்ல எடைப்போடுதல்கள், எந்த விதமான சௌகரியத்தோட டிரான்ஸ்போர்ட்டை அமைச்சுக்கிறது, யார் யார் அழிச்சின்னு போகிறது, ஏகப்பட்ட பாலிட்டிக்ஸும் இருக்கு அதுக்குள்ள, புரியுதா? எல்லாம் நான் பாவத்தினுடைய கட்டளை கீழே மனம் வந்து உடல் மயமா உலகமயமா எல்லாத்தையும் இயக்கி அந்த ஒரு சாதாரண ஒரு அவுட்டிங். இதுக்கு பின்னாடி இப்படி இருக்கு. அதனால தான் இப்படியெல்லாம் சென்டராகவே மாறாமல் அப்படின்னா என்ன, மனமா இருக்காதே உள்ள, பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் அறி அப்படின்னா அர்த்தம், நீ ஃபர்ஸ்ட் உன்னுடைய மனப்பேச்சே இருக்கக்கூடாது. புத்தியில வேற எந்த விதமான ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் இருக்கட்டும், ஆசைப்பட்டவனை பாரு, ஆசைப்பட்டவனை பார்க்கும்பொழுது ஆசைகளை பத்தி நினைக்காத, ஆசை உணர்ச்சியை வந்து அங்க கொண்டு வராதே, அதனால் ஏற்பட்ட எண்ணங்களை கொண்டு வராதே, எதையும் கொண்டு வராமல் வெறுமனே நேரில் ஒரு பொருள் விழுந்ததுன்னு நேரடியாக 5 புலன்களும் ஆக்டிவாக வேலை பண்ணியிருந்தாலும் அவைகள் வந்து குறி ஒன்றே ஒன்று தான், புத்திக்கு ஒரே குறி என்ன, அந்த வைரக்கல் அது இருக்கிற இடம்,
இப்போ உலகம் புற உலகம் மேலே இருக்கு, இவன் தண்ணி கடியில் இருக்கான். அதா போல இங்கே மனம் வந்து வெளியில் போயிடும், மனமே இருக்காது. இதுலாம் ஃபாஸ்டஸ்ட்டு இது, ஆனால் அவ்வளோ நுட்பம், அவ்வளோ நுட்பம், கத்தி பிசகாமல் அப்பேற்பட்ட நுட்பம், மனத்தை கிழிச்சிக்கிட்டு போகும்படி பண்ணுறாரு. இதெல்லாம் டிரான்சண்டன்ஸே, உள்கடத்தலே, ஞானமடைதலே, பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே. ஏன்னா மூச்சுன்றது ஒரு லயப்படுத்துகிற ஒரு இது, புரியுதுங்களா? பேச்சை லயப்படுத்துறதுக்கு இந்த காலத்தில் பூரா என்ன பண்ணுறா, மூச்சு பயிற்சியோடு சேர்ந்து தியானங்கள்னு கொடுத்துட்டு இருக்கா. எல்லாம் லயத்துக்கு தான் கொண்டு போய் விடும். அதுக்கு தான் அந்த செயலில் எடுத்தோம், லயமும் நாசமும்னு எடுத்தோம். ரெண்டுத்தில் எது ப்ரிஃபர் பண்ணப்பட வேண்டியதுன்னா என்ன, லயம், எல்லாமுமே லயம். இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து டோக்கியோக்கு போகலான்னா அவன் என்ன பண்ணுவான், மொத்த கான்டினென்ட்லேயும் வந்து சரி இது டாப் மோஸ்ட், மீது எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஒன்றுத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி நேராக டோக்கியோவுக்கு போயிட்டு அந்த வேலையை முடிப்போம், அதுலேயே நம்மளுக்கு ஒரு 300 கோடி வரும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம் நான் பாவம். புரியுது? இது வந்து வெறுமை இந்த பூமியில் வசிக்கிறதுனால இது இவ்வளோதான் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இந்த அகந்தினோட பவர் வந்து ராட்சசர்கள்லாம் இருந்திருக்காங்க, புரியுதா? அது 6 அடி உடம்பை வச்சிருந்து அது பண்ணாத லூட்டியே கிடையாது. அதனால்தான் அதுதான் பிறவி, அதுதான் பிறவியே கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னும் ஃபியூச்சருக்கும் பிறவிகளை கொடுக்கறதுக்கு இன்றைக்கே பிளான் பண்ணி வச்சுருக்கு, புரியுதா? இதெல்லாம் போகாது எனக்கு அப்படின்னு பேய் அகந்தை அது, புரியுதா? பகவான் வந்து அற்புதமாக சொல்கிறது, எழும பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்து அறிய வேண்டும், அறிய வேண்டும், உணர வேண்டும் அர்த்தம். அந்த இடத்துல தன்னை உணர்றது நேரடியாக தானுடைய சொரூபம் அங்கே இருக்கிற இடம். இந்த மையத்தை தூக்கிட்டிங்கன்னா திக்குகள்லாம் போயிடுறது, வெளி பிரபஞ்சம் போயிடுறது, தனிமை போயிடுறது. ஆனால் அங்கேயும் ஒருத்தன் வந்து உணர்றதுக்கு ஒருத்தன் இருக்க மாட்டான், புரியுதா? புத்தியாக இருக்க மாட்டான், மனமாக இருக்க மாட்டான். எல்லாம் உருவம், எல்லைகள் கொண்ட மனமும் புத்தியும் அகந்தையும் அழிந்த நிலை அது, உருவற்ற நிலை. உள்ளேயோ இல்லைன்னா வெளியிலேயோ கவனிக்கிற கவனமாவே இருக்கு இல்லையா? கவனம், கவனம் உள்ளேயோ வெளியேயோ, வெளி எங்க வந்தது உங்களுக்கு சொல்லுங்க. வெளியும் உள்ளுக்குள்ள இருக்கு. இப்ப இப்பவே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இதுக்குள்ளதானே இந்த வெளியே இருக்கு, உண்மையான வெளியே. நார்த் ஈஸ்ட்னு சொல்லப்படுற ஏதோ ஒரு கொரியான்னு வச்சுக்கோங்க, அந்த கொரியான்ற தேசம் கூட இங்கே தானே இருக்கு, மனத்துக்குள்ள தானே இருக்கு, நான்பாவத்துக்குள்ள தானே இருக்கு. ஸோ எல்லாம் உள்ளதான், உள்ளே பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் அறி. இப்போ அவரே வந்து 5000 கோடிக்கு ஒரு சியோலுக்கு போய் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு நார்த் ஈஸ்ட்டுக்கு ஃப்ளைட் பண்ணிட்டு இருக்காருச்சுங்க, கிளீனாக சவுத் வெஸ்ட்டு டு நார்த் ஈஸ்ட் போகிறார் எங்கேயோ, புரியுதுங்களா? எங்கேயோ பெருவோ எங்கேயோ இருக்கார், இந்த சைடு சவுத் அமெரிக்காவில் இருக்கார். சவுத் அமெரிக்காவிலேருந்து நார்த் ஈஸ்ட்டில் எங்கேயோ சியோலுக்கு போகணும்னு அவர் ட்ராவல் பண்ணுறாரு வச்சுங்க, ஒரு 24 ஹவர்ஸ் ஃப்ளைட்டில் போகிறாருன்னா உள்ளே பேச்சு மூச்சு அடைக்கு கொண்டு உள்ளே இருக்கலாமா இல்லையா? போகிறவன் யாருன்னு பார்த்தா ஒரு செகண்டில் வந்து பிரபஞ்சமே இல்லாமல் போயிடும். பிரபஞ்சம் மாத்திரம் இல்லை, அவரும் இருக்க மாட்டார், எதுவும் இருக்காது. அது உணருதல். உள்ளு வெளி எங்கே வந்தது? அங்கே வெளி வந்து பொய், எல்லா வெளியும் பொய். ஆனால் இந்த உலகம் சொல்கிற ஆன்மீகம்லாம் என்ன, பிறவினாலே இதுன்னு வச்சுட்டுருக்கு, கை காலை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிற சேஷ்டம் பண்ணிட்டு இருக்கிற மனுஷன் அது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து அகந்தை உருவு எடுக்கிற இடம் அதுதான் வந்து பிறவி, பிறவியை சிக்க வைக்கிறதே அதுதான். அது வந்து பலவார மனமாகவும் உலகமாகவும் பிரிஞ்சு இந்த உலகத்தில் அப்படியே பேய் மாதிரி சுற்றின்னு இருக்கு ஒவ்வொரு அகந்தையும். இதுக்கு எங்கேயோ பெரியசா எக்ஸாம்பிள் பண்ணலாம், நம்மளோட குழந்தைகளே அழறது இல்லை, அன்னைக்கு வாங்கி தரேன்னு சொன்னேன் இல்லை அப்படின்ட்டு, அன்னைக்கு அந்த இடம் அந்த பொம்மை அதுக்கு என்னைக்கு வரைக்கும் இருக்கும், தீராத இது இருக்கும்ல, அந்த பொம்மை மேலே மோகம் இருக்கும்ல, படுத்தும் இல்லை, அது அது என்னது இது? அந்த குழந்தையா இருக்கிறவன் வந்து பிறவியா, அகந்த பிறவியா, எது பிறவி, எதனால இது, எதனால் இது? அதனால்தான் இங்க வெளி கிடையாது, வெளியின்றதே கிடையாது, எல்லாமே உள் சமாச்சாரம் தான்.
நம்ம அணுக வேண்டியதே வந்து உள்ளதான். இப்போ ஒரு தியானம் பண்ணுறீங்களா? தியானம் பண்ணணும், தியானத்தோடு நம்ம முடிச்சிடும். நல்லா ரிலாக்ஸ்டாக அப்சல்யூட்டாக நானற்ற தியானம். இது நேராக வரவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கப்படும். இதெல்லாம் பவர்ஃபுல், இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கவே முடியாதது. அதனால் வந்து நீங்களாம் அதை அனுபவிங்கோ,